அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய நா பார்த்தசாரதி அவர்களின் துளசி மாடம், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 1. புதன்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நடுவில் சங்கரமங்கலம் விஸ்வேஸ்வர சர்மாவின் அந்த குடும்பத்தில் அப்படி என்னதான் நடந்துவிட்டது? ரவி பாரிஸிலிருந்து எழுதி வியாழக்கிழமை காலையில் இங்கே கிடைத்திருக்கிற அந்த விமான தபால் கடிதம்தான் இந்த மாறுதல்களை உண்டாக்கியிருக்க வேண்டும். கடிதத்தை பார்த்தபின் என்ன செய்வது என்ற மலைப்பு, இனி எப்படி நடக்கும் என்ற ஆவல், எப்படி அதற்கு ஒத்துக்கொள்வது என்ற தயக்கம், யார் யார் என்ன நினைப்பார்கள் என்ற பயம், எல்லாம் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனதை பற்றி கொண்டு உலுக்கின. ரவியை பிரான்சுக்கு போக அனுமதித்திருக்கவே வேண்டாமோ என்று தோன்றியது. இப்போது வேணு மாமாவின் யோசனைப்படி ஆங்கில பத்திரிகைகளில் கொடுப்பதற்காக எழுதி வைத்திருந்த மணமகள் தேவை விளம்பரத்தை கொடுக்கும் எண்ணம் இப்போது அவருக்கு இல்லை. அப்படி ஒரு விளம்பரம் கொடுப்பதற்கு இனிமேல் அவசியம் இருப்பதாகவும் அவருக்கு தோன்றவில்லை. அவர் முடிவு செய்வதற்கென்று இதற்கு பின் அவருடைய திருக்குமாரனால் எதுவும் மீதம் விடப்பட்டிருக்கவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது அல்லது கைமீறி போயிருந்தது. வெள்ளிக்கிழமை காலை உள்ளூர் நியூஸ் ஏஜென்ட் பத்திரிகைக்கு வாங்கி அனுப்புவதற்காக அந்த மணமகள் தேவை விளம்பரத்தை அவரிடம் வந்து கேட்டபோது, இப்ப வேண்டாம், மறுபடியும் நானே சொல்லி அனுப்புறனே என்று அவனுக்கு பூசி மெழுகினார் போல பதில் சொல்லி மறுத்துவிட்டார். புதன்கிழமை காலையில் பத்திரிகை போடும்போது, நாளனைக்கு வெள்ளிக்கிழமை காலம்பெற ஒரு விளம்பரம் தரேன், அதை பேப்பருக்கு அனுப்பிடணும், என்ன பணம் ஆறுதுன்னு கணக்கு பார்த்து சொன்னா அதுக்கும் கூடவே செக் எழுதி தந்துடுறேன் என்று கூறியிருந்தவர் வெள்ளிக்கிழமை அந்த எண்ணத்தை உடனே கைவிடும்படி அப்படி என்ன ஆயிற்றென்று புரியவில்லை. தனக்கு கிடைக்க இருந்த விளம்பர கமிஷன் போய்விட்டதே என்று ஏஜென்ட்டுக்கு வருத்தம். அந்த ஊரிலும் அக்கம் பக்கத்து ஊர்களிலுமாக இப்படி ஏதாவது 10-12 விளம்பரங்களை வாங்கி அனுப்புவதன் மூலம் பத்திரிகைகளின் விற்பனை கமிஷன் தவிர விளம்பர கமிஷனாகவும் அவனுக்கு ஏதாவது கிடைக்கும். ஏஜெண்டை பொறுத்தவரை அந்த மாத விளம்பரங்களில் ஒன்று இப்போது போய்விட்டது நஷ்டம்தான். ஐரோப்பிய நகரம் ஒன்றில் சில ஆண்டுகள் வசித்துவிட்டு தாயகம் திரும்பும் மேற்படிப்பும் உயர்கல்வி தகுதியும் உள்ள 32 மணமகனுக்கு மணமகள் தேவை. கௌசிக கோத்திரம் அல்லாத கோத்திரத்தைச் சேர்ந்தவர் எழுதவும், மணமகள் அழகாகவும் லட்சணமாகவும் குடும்ப பாங்காகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும். பிஏ வரை படித்திருந்தால் நல்லது. குறைந்தபட்சம் SSLCயாவது பாஸ் செய்திருக்க வேண்டும். புகைப்படம் முதலிய விவரத்தோடு ஜாதகமும் அனுப்ப வேண்டும் எனும் பொருள்பட ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டிருந்த அந்த சிறிய விளம்பரம் வேணு மாமாவின் ஆலோசனையோடு தயாரிக்கப்பட்ட உடனேயே பாரிஸுக்கும் ஒரு காப்பி அனுப்பப்பட்டது. விஸ்வேஸ்வர சர்மாவின் பிள்ளை ரவிக்கு அதை முதலில் அனுப்ப சொன்னதே வேணு மாமாதான். வேணு மாமாவின் பிள்ளை சுரேஷுக்கு பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ அலுவலகத்தில் பெரிய உத்தியோகம். சுரேஷ் முதலில் ஐநா தலைமை அலுவலகத்தில் நியூயார்க்கில் இருந்தான். அப்புறம் பாரிஸுக்கு மாற்றப்பட்டு இப்போது சில ஆண்டுகளாக பாரிஸில் இருக்கிறான். பாரிஸில் குடும்பத்தோடு வசித்து வந்த சுரேஷ் அங்கு வந்ததிலிருந்தே தன் தந்தையையும் ஒரே தங்கையையும் வரச்சொல்லி சங்கரமங்கலத்துக்கு எழுதி கொண்டே இருந்தான். வேணு மாமாவும் அவர் பெண்ணும் அசையவே இல்லை. கடைசியாக 4-5 முன்பு சுரேஷ் 2 அங்கிருந்து விமான டிக்கெட்டையே வாங்கி அனுப்பிவிட்டான். வேணு மாமாவும் அவர் பெண்ணும் பாரிஸ், லண்டன் எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பிய பின்புதான் பாரிஸில் இருக்கும் தன் பிள்ளை ரவியை பற்றிய சில விவரங்கள் விஸ்வேஸ்வர சர்மாவுக்கு தெரிந்தன. வேணு மாமா அந்த விவரங்களை தெரிவித்த போது முதலில் விஸ்வேஸ்வர சர்மாவால் அவற்றை நம்பக்கூட முடியவில்லை. வேணு மாமா என்னவோ மிகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் தான் சர்மாவிடம் அதை சொல்லியிருந்தார். புறங்கூறுவது போலவோ குறை கூறுவது போலவோ அவர் சர்மாவிடம் கூறவில்லை. உமக்கு தகவல் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். உடனே கோபத்தோட அசட்டு பிசட்டுன்னு ஆத்திரப்பட்டு அவனுக்கு லெட்டர் எழுதிப்படாதையும். எழுதுறதுனா கூட இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப நாசுக்காகவும் மனசு புண்படாமலும் எழுதணும். ஏண்டா போன இடத்துல நீ பாட்டுக்கு யாரோ ஒரு பிரெஞ்சு பெண்ணை காதலிக்கிறியாமேன்னு எழுதாதீரும். நீ இந்த தடவை ஊருக்கு வரப்போது உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு நானும் உங்கள் அம்மாவும் நினைக்கிறோம். பேப்பரில் இந்த மாதிரி விளம்பரம் பண்ண உத்தேசித்திருக்கேன்னு எழுதும். அதுக்கு அவன் என்ன பதில் எழுதுறான்னு பார்க்கலாம் என்பதாக வேணு மாமாதான் அந்த யோசனையை சொல்லியிருந்தார். அந்த யோசனைப்படி சர்மா ரவிக்கு 2 முன்பு எழுதியிருந்த கடிதத்துக்குத்தான் வியாழக்கிழமை காலையில் சுருக்கமாகவும் தீர்மானமாகவும் ஓரளவு கண்டிப்பாகவும் பாரிஸிலிருந்து பதில் வந்திருந்தது. ரவியின் கடிதம் சற்றே பதற்றத்தோடும் அவசரத்தோடும் எழுதப்பட்டிருந்தது போல் தோன்றியது.
மணமகள் தேவை விளம்பரம் அவசியமில்லை, அதை உடனே நிறுத்தவும். இங்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்திருந்த வேணு மாமாவோ அவர் பெண் வசந்தியோ என்னை பற்றி விவரங்களை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் அந்த விவரங்களையெல்லாம் சொல்லியதன் பின் உங்களுக்கு எழுந்த சந்தேகத்தின் பேரில் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாமல் நீங்களாகவே எனக்கு எழுதியிருந்தாலும் சரி, என் பதில் இதுதான். இதில் மாறுதல் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். நான் என் மனதை மிகவும் கவர்ந்துவிட்ட பிரெஞ்சு யுவதி கெமலே என்ற அவள் பெயரை என் உச்சரிப்பு வசதிக்காக கமலி என்று இந்திய தன்மையூட்டி அழைக்கிறேன். நான் காதலிக்கிறேன், அவளும் என்னை காதலிக்கிறாள். நான் இன்றே அவள் வாழ முடியாது, அவள் இன்றே நான் வாழ முடியாது, இது நிச்சயம். அவளுடைய பெயரில் நான் செய்துள்ள மாற்றம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அவளும் இந்தியாவை சுற்றி பார்க்கவும் என் பெற்றோர்களாகிய உங்களை எல்லாம் காணவும் மிகவும் ஆவலாக இருக்கிறாள். இம்முறை நான் வரும்போது கமலியையும் அங்கு அழைத்து வருவதாக முடிவு செய்திருக்கிறேன். மகாலட்சுமி போன்ற அழகும் புன்னகை மாறாத துருத்துருவென்ற முகக்களையும் மாற்றுக்குறையாத சொக்கத்தங்கம் போன்ற நிறமும் உள்ள மருமகளை அவளிடம் அழைத்து வருவதாக தயவு செய்து அம்மாவிடம் சொல்லுங்கள். கமலிக்கும் இந்திய தாய்மார்கள் இளம் பெண்கள் இவர்களோடெல்லாம் பழகி பல விஷயங்களை அறிய வேண்டும் என்பதில் கொள்ளை ஆசை. அம்மாவோ நீங்களோ கமலியிடம் எந்த விதமான கோபதாபங்களையோ மனஸ்தாபங்களையோ காண்பிக்க கூடாது, இது என்னுடைய வேண்டுகோள். சின்ன வயதில் நீங்கள் எனக்கு கற்பித்த சமஸ்கிருத காவியங்களில் காந்தர்வ விவாகம் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது கொடுப்பவர்களும் ஏற்பவர்களும் இன்றி சகல லட்சணமும் பொருந்திய ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும் தமக்குள் தாமே சந்தித்து மனமும் உடமும் இணைவது என்று விளக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். விவாகங்களில் உயர்ந்த தரத்து விவாகம் அதுதான் என்பதையும் விளக்கியிருக்கிறீர்கள். அதை இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்த மட்டும் விரும்புகிறேன். உங்கள் மன உணர்ச்சிகள் எப்படி இருக்கும், அம்மா என்ன நினைப்பாள் என்றெல்லாம் என்னால் இங்கிருந்தே அனுமானம் செய்து கொள்ள முடிகிறது. குமார் நன்றாக படிக்கிறானா? பாருவுக்கு என் பிரியத்தை சொல்லவும். இருவரிடமும் அவர்களுடைய பிரெஞ்சு மன்னி அவர்களை சந்திக்க மிகவும் ஆவலாக இருக்கிறாள் என்று சொல்லவும். வேணு மாமாவையும் அவர் பெண் வசந்தியையும் கேட்டதாக சொல்லுங்கள். வசந்தி இங்கு வந்திருந்த போது கமலியோடு நன்றாக பழகினாள். கமலிக்கு அவளையும் அவளுக்கு கமலியையும் ரொம்ப பிடித்து போயிற்று. மாமாவிடமும் வசந்தியிடமும் நாங்கள் வருகிற தகவலை சொல்லவும். உங்கள் பிரியமுள்ள ரவி. அருமை பிள்ளையாண்டான் ரவியின் இந்த கடிதத்தை திரும்ப திரும்ப பலமுறை படித்து விட்டார் சர்மா. அவருடைய மனைவி காமாட்சி வேறு துணத்துணத்தாள். ஏனா, நீங்க ஒரேடிய கவலையில மூழ்கிறாப்பல, ரவி அப்படி என்னதான் எழுதியிருக்கான்? எனக்கும் தான் கொஞ்சம் படித்து சொல்லுங்களேன், கேட்குறேன். உனக்கு இப்போ ஒன்றும் தெரிய வேண்டாம், நீ குய்யு முறையோன்னு கூப்பாடு போட்டு ஊரை கூப்பிட்டுடுவேன், விஷயம் ரசாபாசமாயிடும். நீங்க படிச்சு காட்டலனா அதை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். பாருவ படிக்க சொல்றேன், இல்லைனா சாயங்காலம் குமார் வந்தானா அவனை படிக்க சொல்லி கேட்டுப்பேன். காமாட்சி அம்மாள் இப்படி சொல்லவே சர்மா முன் ஜாக்கிரதையாக அந்த கடிதத்தை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி கொண்டார். இரும்பு பெட்டி சாவி எப்போதும் அவர் இடுப்பை விட்டு இறங்காது. சாதாரணமாகவே தூண்டி துருவி விசாரிக்கும் இயல்புள்ள காமாட்சி அம்மாளிடம், உனக்கு இப்ப ஒன்னும் தெரிய வேண்டாம், நீ குய்ய முறையான கூப்பாடு போட்டு ஊரை கூப்பிட்டுடுவ, விஷயம் ரசாபாசமாயிடும் என்று அவர் பதில் சொல்லிய விதமே அவள் ஆவலை அதிகப்படுத்திவிட்டிருக்கும். காமாட்சி அம்மாளுக்கு கொஞ்சம் காது மந்தம். வழக்கம் போல் உனக்கு இப்ப ஒன்னும் என்று இறைந்து உரத்த குரலில் தொடங்கிய சர்மா அந்த முதல் மூன்று சொற்களுக்கு பின் ஒலியை மெதுவாக்கி மற்ற வார்த்தைகளை மென்று விழுங்கினார் போல அமுக்கிவிட்டார். ஆகவே உரையாடலின் பின்பகுதியில் அவர் என்ன சொன்னார் என்று நல்ல வேளையாக காமாட்சி அம்மாளுக்கு புரியவில்லை. சங்கரமங்கலம் அக்ரஹாரம் மற்ற எல்லா அக்ரஹாரங்களையும் போல வம்பு தும்புகளும் புறம் பேசுதலும் பொருளற்ற விரோதங்களும் பயனற்ற முரண்களும் நிறைந்ததுதான். எல்லா விதமான மனிதர்களும் அங்கு இருந்தார்கள். புதுமையை அங்கீகரிக்காத வரட்டு பிடிவாதம், சாதி சம்பிரதாய ஆசார அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பழைய வைதிகர்களின் பிடிப்பு, படித்த இளைஞர்கள் உத்தியோகங்களுக்காக கிராமத்தை விட்டு வெளியேறுதல், கட்சி கட்டுதல், ஒற்றுமையின்மை, வயல் வரப்பு சண்டை, வைக்கோல் போருக்கு தீ வைத்தல் சகஜமாக அந்த கிராமத்திலும் இருந்தன. இன்றைய இந்திய கிராமம் என்பது முழுவதும் பழமையான நன்மைகள் நிறைந்ததுமில்லை, முழுவதும் புதுமையான வளர்ச்சிகள் நிறைந்ததுமில்லை. பழமையை விட முடியாமல், புதுமையை புறக்கணிக்கவும் முடியாமல், சடங்கு சம்பிரதாயங்களை தவிர்க்கவும் முடியாமல், விஞ்ஞான விவேக வளர்ச்சிகளை விட்டுவிடவும் ஏற்கவும் இயலாமல் தவிக்கும் ஓர் இரண்டு கெட்டான் நிலையில் அது இருந்தது.
தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், பணத்தாசை பொறாமை, திருட்டு நட்பு, விரோதம் அசூயை, விபூதி துளசி, சீட்டாட்டம் புகையிலை, பொடி வேதம், அத்தியாயனம் வறுமை செல்வம் என்று இவையெல்லாம் எப்படி ஒன்றோடொன்று ஒட்டாதவையோ அப்படியே இந்திய கிராமங்களின் நிலையும் ஒன்றோடொன்று ஒட்டாமல் இருந்தது. அதிலும் ஜீவநதி ஒன்று பாய்கிற தீரவாசத்து பிரதேசமாக இருந்துவிட்டாலோ இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகம். சங்கரமங்கலம் தீரவாசத்தில் இருந்த வளமான கிராமம். அங்கே பாயும் அகஸ்திய நதி வற்றி மணல் தெரிந்தது என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொன் விளையும் பூமி என்பார்களே அப்படிப்பட்ட கிராமம். கிராமத்திலிருந்து வெளியேறி பெரிய உத்தியோக அந்தஸ்தில் இருக்கிறவர்களின் பட்டியலில் முதலிடம் யுனெஸ்கோவில் உள்ள வேணு மாமாவின் பிள்ளை சுரேசுக்குத்தான். தொழில்துறையில், வியாபாரத்தில், சர்க்கார் உத்தியோகங்களில், கம்பெனி நிர்வாக பதவிகளில் அந்த கிராமத்திலிருந்து சென்றவர்கள் பலர் இருந்தாலும் சுரேசுக்கு அடுத்த இடம் என்னவோ சர்மாவின் பிள்ளை ரவிக்குத்தான் தரப்பட்டிருந்தது. 4-5 ஆண்டுகளுக்கு முன் இப்போது பாரிஸில் ரவி பார்க்கும் இந்த உத்தியோகத்திற்காக அவன் விண்ணப்பித்த போது தனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையே அவனுக்கு இல்லை. பிரான்சில் உள்ள பெரிய பல்கலைக்கழகத்துக்காக ப்ரொஃபஸர் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் அண்ட் ஓரியண்டல் லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட் பதவிக்கு மனுக்களை கோரி இந்தியன் கவுன்சில் பார் விளம்பரம் செய்திருந்தது. பிஹெச்டி தவிர தமிழ், சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமையோடு பிரெஞ்சு மொழி பயிற்சியில் டிப்ளமாவும் தகுதிகளாக கோரி குறிப்பிடப்பட்டிருந்தன. ரவியிடம் இந்த எல்லா தகுதிகளும் இருந்தன. 1 வருஷத்துக்கும் குறைவாக சென்னையில் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தபோது மாலை நேரங்களில் சும்மா இருக்க வேண்டாமே என்று அலையன்ஸ் பிரான்சேயில் சேர்ந்து வாங்கிய பிரெஞ்சு டிப்ளமாவும் பயன்பட்டது. இப்போது அந்த உத்தியோகத்திற்காக டெல்லியில் நடந்த இன்டர்வியூவுக்கு மொத்தம் 6 பேர் வந்திருந்தார்கள். அதில் 2 அதிகம் வயது மூத்தவர்கள் என்பதால் தகுதி இழந்தனர். வேறு 2 பிரெஞ்சு மொழி ஞானம் சரியாயில்லை. இன்னொருவருக்கு சமஸ்கிருதம் போதுமான அளவு தெரியவில்லை. இன்டர்வியூ நடத்தியவர்களுக்கு எல்லா வகையிலும் கம்பீரமான அழகிய தோற்றம் உட்பட திருப்தி அளித்தது ரவிதான். அதனால் ரவிக்கு அந்த பதவி கிடைத்தது. முதலில் அவன் பெற்றோர் தயங்கினாலும் அந்த பதவிக்காக இந்தியாவில் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத சம்பளத் தொகையை கேள்விப்பட்டதும் சம்மதித்தார்கள். இதுதான் வெளிநாட்டில் ரவிக்கு ஒரு உத்தியோகம் கிடைத்த வரலாறு. இன்று புதிதாக எழுந்துள்ள பிரச்சனையையும் இந்த பழைய வரலாற்றையும் சேர்ந்தே இப்போது மறுபடி நினைத்தார் சர்மா. ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் வேணு மாமாவையும் அவர் பெண் வசந்தியையும் கலந்து ஆலோசிக்கலாம் என்று சர்மாவுக்கு தோன்றியது. ரவியின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு தெருவில் இருந்த வேணு மாமாவின் வீட்டுக்கு சென்றார் சர்மா. அவர் போன சமயம் வேணு மாமா வீட்டில் இல்லை. வேணு மாமாவின் மகள் வசந்தி கூடத்தில் நாற்காலியில் சாய்ந்தபடி ஈவ்ஸ் வீக்லி படித்துக் கொண்டிருந்தாள். சர்மாவை பார்த்ததும், வாங்கோ மாமா, அப்பா வெளியில போயிருக்கார், திரும்புகிற சமயம்தான், உக்காருங்கோ என்று வரவேற்றாள் வசந்தி. அப்பா வர்றபோது வரட்டுமே, அதுவரை உங்ககிட்ட பேசுறதுக்கே நிறைய விஷயம் இருக்கம்மா. செத்த இருங்கோ மாமா, உள்ள அம்மா கிட்ட உங்களுக்கு காஃபி கலக்க சொல்லிட்டு வந்துடுறேன். காஃபியா? எனக்கு எதுக்குமா, இப்பதானே சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால என்ன, நான் சாப்பிட போறேன். என் கூட சேர்ந்து இன்னொரு கப்பு சாப்பிடுங்கோன்னு நான் சொன்ன சாப்பிட மாட்டேளா என்ன? பேஷா, நீ வற்புறுத்தினா நான் எப்படி மாட்டேங்கிறது? வசந்தி உள்ளே சமையலறைக்கு போய்விட்டு வந்தாள். வேணு மாமாவின் மனைவி, அதாவது வசந்தியின் அம்மா, சர்மாவுக்கு முன்னால் வந்து நின்று பேச மாட்டாள். சில பெண்கள் சில ஆண்களுக்கு முன்னால் நேருக்கு நேர் நின்று பேசுவதில்லை என்பது கிராமங்களில் நீடித்த மரியாதை வழக்கமாக இன்னும் இருந்து வருகிறது. படிப்பு, பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் வசந்திக்கும் அவள் அம்மாவுக்கும் நடுவிலேயே ஒரு தலைமுறையின் பெரிய வித்தியாசங்கள் இடைவெளி விட்டு தெரிந்தன. வேணு மாமாவின் சம்சாரம் சர்மாவுக்கு முன்னால் வருவதையோ எதிர் நின்று பேசுவதையோ கூட தவிர்த்தாள். வேணு மாமாவின் பெண் வசந்தியோ சர்மாவுக்கு முன் நாற்காலியில் அமர்ந்து எந்த விஷயத்தையும் பற்றி அவரோடு நேருக்கு நேர் விவாதிக்கவும் சிரித்து பேசவும் தயாராக இருந்தாள். என்ன மாமா, ரவிக்கிட்ட இருந்து உங்க லெட்டருக்கு பதில் வந்ததா? வந்திருக்குமா. அது விஷயமா தான் உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டையும் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன எழுதியிருக்கா மாமா? ரவியின் கடிதத்தை அப்படியே எடுத்து வசந்தியிடம் நீட்டினார் சர்மா. வசந்தி கடிதத்தை படித்துவிட்டு அவரிடம் திருப்பி கொடுத்தாள். கமலி ரொம்ப தங்கமான பெண் என்ற பாராட்டுரை வசந்தியின் வாய் நுனி வரை வந்துவிட்டது. சர்மா எப்படி என்ன மனநிலையோடு வந்திருக்கிறாரோ என்றெண்ணி அந்த வார்த்தைகளை அப்போது அவசரப்பட்டு சொல்லிவிடாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள். உள்ளே இருந்து வசந்தியின் அம்மா அவளை அழைக்கும் குரல் கேட்டது.
வசந்தி போய் இரண்டு டவரா டம்ளர்களில் காஃபியை எடுத்து கொண்டு வந்தாள். காஃபி குடித்து முடிக்கிற வரை இருவரும் மேற்கொண்டு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. காஃபி குடித்து முடித்ததும் சர்மாதான் முதலில் ஆரம்பித்தார். இப்படி நடந்துடும்னு நான் சொப்பனத்தில் கூட நினைச்சு பார்த்ததில்லம்மா. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு தப்பா ஒன்று இப்போ நடந்துடலையேமாமா? இன்னும் என்ன நடக்கணுங்கிற? சந்தோஷமா பிள்ளையையும் மாட்டுப்பொண்ணையும் வர சொல்லி பதில் எழுதுங்க மாமா. என்னையும் அப்பாவையும் பொறுத்த மட்டில் நாங்கள் நேரில் அங்கே போயிருந்தப்பவே எல்லாம் உறுதியாக தெரிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து சொன்னதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் நாசுக்காகவும் நாகரிகமாகவும் மணமகள் தேவை விளம்பரத்தை அவன் கவனத்துக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்ப சொன்னோம். இப்போ ரவியே அவன் கையெழுத்தாலேயே எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு எழுதியாச்சு. ஏமா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னா உங்ககிட்ட ஒரு யோசனை. என்ன மாமா? சில யூரோப்பியன் லேடிஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்தியன்ஸை லவ் பண்ணுற மாதிரி பழகிறதுண்டா. அப்புறம் ஹெவியாக அவளுக்கு பணம் கொடுத்துட்டா டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாளாம். நீ தான் அந்த பெண்ணோட நன்னா பழகி இருக்கியாமே. அவ வேணா ரவியோட இங்கே வரட்டும், அதை நான் வேணான்னு சொல்லலை. வந்தப்புறம் நீ வேணா அந்த பெண்ணோட தனியாக கொஞ்சம் பேசிப்பாரு. என்னத்தை பேச சொல்கிறேன் மாமா? பண விஷயந்தான், வேற எதை பேச சொல்ல போகிறேன்? உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்கா மாமா? கமலி அந்த டைப் இல்லை. அவ ரவி மேலே உயிரையே வச்சிருக்கா. பணம் ஒன்றும் அவளுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவள் ஒரு பெரிய கோடீஸ்வரரோட பொண்ணு. பாரிஸ்லேயும் ஃப்ரெஞ்சு ரிவேராலேயும் ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸுக்கு அவள் அப்பா சொந்தக்காரர். அது தவிர மில்லியன் கணக்கில் விலை மதிப்புள்ள முதல் தரமான ஒயின் யார்டு, அதாவது திராட்சை நிலப்பண்ணைகளும் அவருக்கு உண்டு. உங்கள் சங்கரமங்கலத்தை போல 10 சங்கரமங்கலத்தையே அவர் விலைக்கு வாங்கலாம். ஷர்மா ஓரிரு வினாடிகள் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென அறியாமல் மௌனமாயிருந்தார். அத்தியாயம் 2. 2-3 நிமிஷம் மௌனத்துக்கு பின் மறுபடியும் ஷர்மா வசந்தியை கேட்டார். உங்க அண்ணா சுரேஷ் பாரிஸில் இருக்கானே, அவனுக்கு உங்க அப்பாவை விட்டு தகவல் எழுத சொன்னா ஏதாவது பிரயோஜனப்படுமோ? எங்க அப்பா எதை எழுதி அண்ணா என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீள் மாமா? ரவியும் அந்த பெண்ணும் இங்கே புறப்படுறதுக்கு முந்தி சுரேஷ் அங்கேயே அவளை பார்த்து பேசி ஏதாவது பண்ணலாமோன்னு தோணித்து, அது சாத்தியமா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். நீங்கள் கேட்குற விஷயத்தை பற்றி என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியலையே மாமா. நம்ம தேசத்துக்கும் ஐரோப்பா அமெரிக்கா போல இருக்கிற மே நாடுகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகிறதுல ரொம்ப வித்தியாசம் உண்டு. இங்கே இருந்து போய் அங்கே வசிக்கிறவாளுக்கு கூட நாளாக நாளாக அந்த தேசங்களின் தாராள மனப்பான்மை பெர்மிசிவ்னஸ் எல்லாம் வந்துடுறது. உங்கள் பிள்ளை ரவியும் கமலையும் காதலிக்கிறத பற்றி சுரேஷ் அண்ணா கிட்ட சொன்னால் அவன் அப்படியா, ரொம்ப நல்லது, அதில் என்ன தப்பு? ரவியோட அதிர்ஷ்டத்தை பாராட்டுறேம்மா. இந்த பிரச்சனையை நீங்கள் அணுகிற விதத்தை அவளுக்கெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமான காரியமாமா. அப்படியே புரிஞ்சாலும் உங்கள் தரப்பு வாதங்களை இன்னைக்கு நாகரிக உலகத்தில் அவள்லாம் ஒத்துக்க மாட்டா. சங்கரமங்கலம் வியாகரண சிரோன்மணி குப்புசாமி சர்மாவோட பேரன் இப்படி ஒரு வெள்ளக்காரியை கட்டிண்டு வீட்டுக்கு அடங்காமல் போயிட்டானாம்னு 4 பேர் பேசுவாளே அம்மா. நம்ம சமஸ்காரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இப்படி செய்யலாமா? நாளைக்கு நானும் அவரோட அம்மாவோ போயிட்டா எங்களுக்கு கர்மம் எல்லாம் பண்ண வேண்டிய பிள்ளையாச்சே அவன். இவர்கள் இருவரும் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே, அடடே யாரு, சர்மாவாளா, வாங்கோ என்று கூறியபடியே வேணுமாமா உள்ளே நுழைந்தார். பாரிஸிலிருந்து ரவியின் கடிதம் வந்த விவரத்தை சொல்லி வேணுமாமாவிடமும் அதை படிக்க கொடுத்தார் சர்மா. படித்து முடித்துவிட்டு சிரித்து கொண்டே, காந்தர்வ விவாகம்னு ஒன்று நம்ம சாஸ்திரங்கள்லேயே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே அழகாக ஞாபகப்படுத்தியிருக்கானே பிள்ளையாண்டா என்றார் வேணுமாமா. ஷர்மா தயங்கி தயங்கி சுரேஷ் மூலமாக பாரிஸிலேயே ரவியை சந்தித்து அவன் மனதை மாற்ற முயற்சி செய்ய இயலுமா என்ற தம் யோசனையை வேணுமாமாவிடமும் கூறினார். அது சாத்தியமில்லை சர்மா. அங்கையெல்லாம் ஒருத்தரோட தனி வாழ்க்கையில் இன்னொருத்தர் தலையிடுறத அநாகரிகமாக நினைப்பா. சுரேஷ் அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பிறந்தப்புறம் டெல்லியில் பார்த்துட்டு இருந்த வேலையிலிருந்து அப்படியே யுனெஸ்கோவுக்கு செலெக்ஷன் ஆகி நியூயார்க் போனான். அப்புறம் இப்போ பாரிஸ் வந்திருக்கான். இப்படியெல்லாம் இல்லாமல் கட்ட பிரம்மச்சாரியாக அங்கே போயிருந்தான்னா இன்னைக்கு நீர் இருக்கிற நிலைமையில் நானும் இருந்திருக்க நேரலாம். ஒரு பிரெஞ்சு மருமகளையோ அமெரிக்க மருமகளையோ என் வீட்டுக்குள்ளே வரவேற்கிற நிலைமையை நானே எதிர்த்தாலும் தவிர்க்க முடியாமல் போயிருந்திருக்கோம். ஷர்மாவின் இதயத்தில் அந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிற கனத்தை குறைத்து இலகுவாக்க விரும்பியவர் போல வேணுமாமா இப்படி கூறியிருந்தார். ஷர்மாவின் பயங்கள் தயக்கங்கள் தர்ம சங்கடங்கள் எல்லாம் வேணுமாமாவுக்கும் புரிந்தன. ஷர்மாவின் குடும்பம் பரம்பரையான வைதீக குடும்பம். ஷர்மாவோ சுபாவத்தில் நல்லவர்,
என்றாலும் கட்டுப்பட்டி. வெளி உலகை அதிகம் சுற்றி பார்த்திராதவர். சிறு வயதிலேயே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர். பரம்பரை பரம்பரையாக வேத தியாயனம் செய்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். கிராமத்தின் மூன்று பெரிய தெருக்களையும் சேர்ந்த மற்றவர்களுக்கு சாஸ்திர விஷயங்களிலோ சம்பிரதாய விஷயங்களிலோ யோசனை சொல்லி வழிகாட்டும் உயர் அந்தஸ்தை உடையதாயிருந்தது சர்மாவின் குடும்பம். வடக்கு தெரு, நடுத்தெரு, தெற்கு தெரு என்ற அக்ரஹாரத்தின் மூன்று தெருக்களிலும் உள்ளவர்கள் பெரும்பாலும் அத்வைத மடத்தின் வழிகளை பின்பற்றுகிறவர்கள். அத்வைத மடத்தின் சுவாமிகளால் சங்கரமங்கலத்திற்கும் அகஸ்திய நதிக்கரையிலிருந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கும் ஸ்ரீ மடத்தின் பிரதிநிதியாக முத்திராதிகாரி பதவியில் இருந்து வருபவர் விஸ்வேஸ்வர சர்மா. ஸ்ரீ மடத்தின் ஏஜென்ட் என்ற இந்த கௌரவ பதவியை ஏற்றிருந்ததனால் சங்கரமங்கலத்திலும் அக்கம்பக்கத்து கிராமங்களிலும் நல்லது கெட்டதுகளில் ஸ்ரீமடம் சம்பாவனை என்ற பெயரில் ஓதியிடப்படும் தொகையையும் மரியாதையையும் பெற்று வரும் அதிகாரம் சர்மாவுக்கு இருந்தது. பிரான்சில் பாரிஸில் வேலை பார்க்கும் தன் மகன் செய்திருக்கும் காரியத்தால் இனி இந்த அந்தஸ்துகளும் மரியாதைகளும் என்ன என்ன மாறுதல்களை அடையும் என்றெல்லாம் எண்ணியே சர்மா சலனம் அடைந்திருக்கிறார் என்பது வேணு மாமாவுக்கு இப்போது புரிந்தது. எப்படியாவது இதை தவிர்த்தரலாம்னு நினைச்சுதான் உங்ககிட்டையும் உங்க பொண்ணுகிட்டையும் சொன்னேன். இப்போ பிரஸ்தாபிச்சதை தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த லெட்டரில் உள்ளதை பத்தியே நான் பிரஸ்தாபிக்கல. தவிர்க்கிறதுங்கிற எண்ணத்தையே நீங்க கைவிட்டணும் மாமா. ரவியையும் கமலியையும் இனிமே நீங்க பிரிக்கிறது நடக்காத காரியம். நான் பாரிஸிலேயே கமலிக்கிட்ட இருந்து விடை பெற்ற போது அவ ரொம்ப பிரியத்தோட எனக்கு ஒரு ஆல்பம் ப்ரெசன்ட் பண்ணினான். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்களுக்கு இப்போ அதை காண்பிக்கிறேன். மனத்தின் மேற்பரப்பில் மண்டி கிடந்த வித்தியாசங்களையும் வெறுப்புகளையும் மீறி மகனை கவர்ந்த அந்த பிரெஞ்சு யுவதியை படத்திலாவது பார்க்க வேண்டுமென்று சர்மாவுக்கும் ஆவலாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த ஆவலை அவர் வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் தமது சம்மதத்தையும் தெரிவிக்காமல் சம்மதமின்மையையும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தார். மாமாவுக்கு ஆல்பத்தை கொண்டு வந்து காமியே பார்க்கட்டும் என்று தன் மகளிடம் சொல்லிவிட்டு சர்மாவின் பக்கம் திரும்பி, எவ்வளவு விகல்பமில்லாத மனசிருந்தா இப்படி தங்கள் படத்தை ஒட்டின ஆல்பத்தை எங்க ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணுங்கிறத நினைச்சு பாருங்க சர்மா. பிரெஞ்சு ஜனங்களே நல்ல மாதிரி, அதுவும் ரவியோட இவ இருக்காளே அதான் கமலி. அவ அற்புதமான பொண்ணு. இன்னைக்கு பூராவும் அவளோட சிரிச்சு பேசின்னு இருக்கலான்னு தோணும். இங்கிலீஷில் ஃப்ரான்ஸ் இஸ் நாட் அ கண்ட்ரி பட் ஆன் ஐடியான்னு ஒரு வசனம் உண்டு, அது நூற்றுக்கு நூறு உண்மை சர்மா என்றார் வேணுமாமா. இப்படி வேணுமாமாவும் கமலியை புகழ்ந்து பேசவே சர்மா யோசிக்க தொடங்கினார். முதலில் வேணுமாமாவின் பெண் வசந்தி அவளை புகழ்ந்து பேசியிருந்தாள். இப்போது வேணுமாமாவும் அந்த பிரெஞ்சு யுவதியை சிலாகித்து சொல்கிறார். ரவியையும் அந்த பிரெஞ்சு யுவதியையும் பிரித்து வைக்க முயலும் தன் திட்டத்துக்கு அப்பாவோ பெண்ணோ பாரிஸில் யுனெஸ்கோவில் இருக்கும் வேணு மாமாவின் பிள்ளையோ ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் என்பது சர்மாவுக்கு இப்போது குறிப்பாகவும் தெளிவாகவுமே புரிந்தது. வேணு மாமா பேசிய போதே உங்க ரவியோட இவ என்று அவர் சொல்லிய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்ததில் ரவியோட மனைவி என்று முதலில் சொல்ல நினைத்து பின்பு அந்த ஒரு வார்த்தையை விழுங்கிவிட்டு இவ என்பதாக மழுப்பி கூறினாரோ என எண்ணினார் சர்மா. ஒருவேளை ரவியும் கமலியும் காதலர்கள் என்ற நிலையையும் கடந்து அங்கெல்லாம் மோதிரம் மாற்றி கல்யாணம் என்று சொல்கிறார்களே, அப்படி கல்யாணமே செய்து கொண்டு விட்டார்களோ என்றும் சந்தேகமாயிருந்தது அவருக்கு. வசந்தி அந்த அழகிய ஆல்பத்தை சர்மாவிடம் கொடுத்தாள். அவர் பிரித்த முதல் பக்கத்திலேயே வெண்பனி மூடிய மலைச்சரிவு ஒன்றில் ரவியும் அந்த பிரெஞ்சு யுவதியும் பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடும் போது எடுக்கப்பட்ட அழகிய வண்ணப்படம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. சர்மாவுக்கு அருகே நின்று அவர் ஆல்பத்தை பிரிப்பதை கவனித்துக் கொண்டிருந்த வசந்தி, இந்த படம் ரவியும் கமலியும் சுவிட்சர்லாந்துக்கு உல்லாச பிரயாணம் போயிருந்த போது எடுத்ததுன்னு சொன்னா என்று அவருக்கு விளக்கினாள். சர்மா, படத்தை பார்த்து வெறும் உல்லாச பிரியமோ விளையாட்டு புத்தியும் அசல் லௌகீக ஆசைகளும் மட்டுமே உள்ளவளா இருப்பா போல இருக்கேன்னு நினைச்சிடாதீரும். கமலியை போல புத்திசாலி பொண்ண நீர் ஐரோப்பா முழுதும் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. பிரெஞ்சு தவிர ஜெர்மனும் இங்கிலீஷும் அவளுக்கு தெரியும். ரவிக்கிட்ட சமஸ்கிருதமும் தமிழும் இந்தியும் கத்துக்கறா. சர்மா ஆல்பத்தில் அடுத்த பக்கத்தை புரட்டினார். இது வெனிஸ். அவ ரெண்டு பேரும் போட்ல போறா. வெனிஸ மிதக்கும் நகரம்னு இத்தாலியில சொல்லுவாமாமா. பாரிஸ்லிருந்து ஜெனீவா, ரோம் எல்லாத்துக்கும் ரயிலே போயிடலாமாமா. நானும் அப்பாவும் கூட ரயிலே தான் அங்கெல்லாம் போனோம். அவ ரோம்னு சொல்றதில்ல, ரோமான்னு தான் சொல்றா. ஆல்பத்தில் மற்றொரு பக்கம் புரள்கிறது. சர்மாவின் கை விரல்கள் சுபாவமாக இயங்காமல் மெல்ல நடுங்குவதையும் பதறுவதையும் வசந்தி கவனித்தாள்.
வேணு மாமா சர்மாவை குஷிப்படுத்த முயன்றார். நான் பாரிஸில் அவகிட்ட பேசிட்டு இருந்தப்போ சௌந்தரிய லகரியை பற்றி என்னை ஏதோ இவன் ரொம்ப தெரிஞ்சவனாக்கும்னு அவளா நினச்சிண்டு என்னமோ சந்தேகம் கேட்டா. கமலி, இதெல்லாம் நீ சங்கரமங்கலத்துக்கு வர்றப்போ உன் எதிர்கால மாமனார்கிட்ட கேளு. அவர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். வேணு மாமா தளரவில்லை. சர்மாவின் மனநிலையை இழக செய்யும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார். கமலியோட வினயம், அடக்கம், பணிவு இதையெல்லாம் பார்த்தா அவ அத்தனை பெரிய பிரபுத்துவ குடும்பத்து பெண்ணுங்கிறத எப்பேற்பட்டவங்களாலேயே ஊகிக்க முடியாது சுவாமி. அவ்வளவு நல்ல சுபாவம். சர்மா பட்டென்று ஆல்பத்தை மூடி வசந்தியிடம் நீட்டிவிட்டு எழுந்து நின்றார். புறப்பட தயாரான நிலையில் நின்று கொண்டு, எனக்கு மனசு சரியில்லை, அப்புறமா இன்னொரு நாள் வரேன், மற்றதை பேசலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாராகிவிட்டார். அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் உட்கார வைப்பதற்குள் வசந்திக்கும் அவள் தந்தைக்கும் போதும் போதும் என்றாகிவிட்டது. விஸ்வேஸ்வர சர்மாவுக்கு மனதில் அழுத்தமான சந்தேகமே விழுந்துவிட்டது. வேணு மாமாவும் அவர் பெண் வசந்தியுமே இந்த காதல் பிரச்சனையில் ரவியின் நிலையை தீவிரமாக ஆதரிக்கிறார்களோ என்று எண்ணினார் சர்மா. உணர்ச்சி குந்தளிப்பு அடங்கி அவர் நிதானப்படுகிற வரை ஒரு மாறுதலாக வேறு எதையாவது பற்றி அவரிடம் பேசலாம் என்று தோன்றியது வேணு மாமாவுக்கு. ஆத்தங்கர நத்தத்து தென்னந்தொப்ப யாருக்கு குத்தக பேசியிருக்கீள் சர்மா? இந்த வருஷம் தென்னை மா பலா எல்லாமே நல்ல காய்ப்பாமே. குத்தகை எதுவுமே சரியா தகையில. நல்ல குத்தகை அமையலன்னா ஒரு காவல் ஏற்பாடு பண்ணிட்டு நானே சொந்தமா கவனிக்கலான்னு தீர்மானம். மடத்து நிலமெல்லாம் என்ன செய்ய போறேன்? அதெல்லாம் எப்படியும் நல்ல மனுஷாளா பார்த்து குத்தகைக்கு அடைச்சுதான் ஆகணும். நில விஷயம் வேற, தோப்பு துறவு விஷயம் வேற. நிலத்துக்கு எப்படியும் நல்ல குத்தகை அமையும். தெக்கு தெரு சங்கர சுப்பன் ரெண்டு பெண்ணுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக நிலம் தோப்பு துறவு எல்லாத்தையுமே கரையும் பேசிட்டானாமே, தெரியுமா? அப்படித்தான் யாரோ பேசிண்டா, என் காதலையும் விழுந்தது. இந்த விதமாக சிறிது நேரம் ஊர் விவகாரம் பேசிய பின் மறுபடி பழைய பேச்சை மெதுவாக ஆரம்பித்தார் வேணு மாமா. ஆத்திரப்பட்டு ரவியை இங்கே வரவேண்டாம்னு எழுதுறாதீங்கோ, கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்குங்கோ. உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறதில்ல. நீங்கள் மகா வித்வான், பெரிய படிப்பாளி, ஞானஸ்தர். இதில் எனக்கு இருக்கிற தர்ம சங்கடங்கள் உங்களுக்கும் புரியணும். பல வகையில் கிராமத்தாருக்கும் ஸ்ரீ மடத்துக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேனா. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு மற்றவாழ மாதிரி நான் எதையும் பண்ணிண்டு அப்புறம் ஊரில் நிமிர்ந்து நடக்க முடியாது. ரவியை தவிர எனக்கு கல்யாணத்துக்கு இன்னொரு பிள்ளையும் பொண்ணும் வேற இருக்காங்கங்கிறத மறந்துடாதீங்கோ. இந்த கிராமமும் ஜனங்களும் எப்படிப்பட்டவான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறதில்ல. ஊருக்கு பயன்படுற ஒரு பொது நன்மையை செய்யணுங்கிற போது அதுக்காக ஒன்னா சேரமாட்டா. ஊருக்கு பயன்படாத ஒரு தனி மனுஷ விஷயத்த பெருசு பண்ணி விரோதத்தை வளர்த்துக்கணும்னா அத்தனை பேரும் உடனே ஒன்னா சேருவா. நல்லது உடனே புரியாது, கெட்டதை உடனே புரிஞ்சுப்பா. முக்கால்வாசி சமயங்களில் நல்லதையே அவசரப்பட்டு கெட்டதாக புரிஞ்சுடுவா. ரெண்டும் கெட்டான் ஊர், ரெண்டும் கெட்டான் மனுஷா. நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நியாயம்தான் சர்மா. ஆனால் உங்கள் பிள்ளை ரவியோட மனதை நீங்கள் புண்படுத்திடப்படாது. புஷ்ப மாதிரி மனசு அவனுக்கு. சர்மா இதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர் சற்று முன் திருப்பி கொடுத்ததும் உள்ளே கொண்டு போய் விடாமல் வசந்தி அங்கேயே வைத்திருந்த ஆல்பத்தை கையில் எடுத்து மீண்டும் அவரை பார்க்க தொடங்கினார். சர்மா கவனித்து விடாமல் வசந்தியும் அவள் அப்பாவும் ஒருவரை ஒருவர் குறிப்பாக பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள். வசந்தி பழையபடி தன்னுடைய ரன்னிங் கமெண்ட்ரியை தொடர்ந்தாள். இது ஜெனீவா லேக். கரையில் நின்று மணிக்கணக்காக பார்த்துட்டுருக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இடமாமா. பெரிதாய் கிண்ணம் கிண்ணமாய் பூத்திருந்த பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய பூங்காவில் ரவியும் கமலியும் நிற்கிறார் போல ஒரு படம் ஆல்பத்தில் வந்தது. சர்மா வினவினார், இது என்ன பூமா, இத்தனை பெருசா, இத்தனை அழகா? அது டியூலிப் பூன்னு ஹாலந்தில் ரொம்ப பிரசித்தமாமா. டியூலிப் ஃபெஸ்டிவல்னு அது நிறைய பூக்கிற காலத்தில் அங்கு ஒரு விழாவே கொண்டாடுவா. ஆல்பத்தில் அடுத்த படம் திரும்பியது. இது என்ன, இடிஞ்ச மண்டபமா, அரண்மனையா? அக்ரோபோலிஸ்னு கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதன்ஸில் இது பெரிய சரித்திர பிரசித்தி பெற்ற இடமாமா. அப்போ அவனும் இவளுமா ஐரோப்பா பூராவும் சுற்றியாச்சுன்னு சொல்லு. ரெண்டு பேரும் தனியாத்தானே இதெல்லாம் சுற்றி இருக்கா இல்லையா? சர்மாவின் இந்த கேள்வி குழந்தைத்தனமானதா அல்லது உள்ளர்த்தம் வைத்து கேட்கப்படுகிறதா என்பதை வசந்தியாலும் வேணு மாமாவினாலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. கொந்தளிப்பிலும் அலை மோதலிலும் படகு கவிழ்ந்து விடாமல் மெல்ல நடத்திச் செல்லும் தேர்ந்த படகோட்டியைப் போல் அந்த உரையாடலை அவர்கள் மேலே கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது. மீண்டும் விஸ்வேஸ்வர சர்மா கோபித்துக் கொண்டு எழுந்திருந்து போய்விடாமல் அந்த பேச்சை சுமூகமாக கொண்டு செல்ல முயன்றார்கள் அவர்கள்.
எதிர்பாராத விதமாக மறுபடியும் சர்மாவே தாமாக ரவியை பற்றிய பேச்சுக்கு திரும்பியது கண்டு அவர்கள் இருவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும், பேச்சு எப்படி எந்த சமயம் எதிர்பாராத கோணத்துக்கு திரும்புமோ என்ற தயக்கமும் முன்னெச்சரிக்கையும் ஓரளவு பயமும் கூட இருந்தன. அதனால் சர்மாவின் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே தவிர்த்தார்கள் அவர்கள். ஆனால் பேச்சு மேலே வளர்ந்த விதத்தை பார்த்தால் அவர் அதை பற்றியே உரையாடலை தொடர விரும்புவதாகப்பட்டது. அவர்கள் இருவரையும் நோக்கி அவர் கேட்டார், இவன்தான் காணாததை கண்ட மாதிரி அவ மேல பிரியம் வச்சிட்டான். அவ குடும்பத்திலேயாவது இதையெல்லாம் கண்டிக்க மாட்டாளோ? அவ தகப்பன் யாரோ பெரிய கோடீஸ்வர பிரபுன்னு சொன்னேளே, அந்த தேசத்துல அப்படி கண்டிக்கிற உரிமையெல்லாம் எடுத்துக்க மாட்டாமாமா? படிச்சு வயசு வந்த ஆண் பெண்களுக்கு அவ அவளே தங்களோட வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமை உண்டு. அப்பா அம்மா பார்த்து ஏற்பாடு பண்ற கல்யாணங்கிறது அங்க எல்லாம் எப்பவாது அபூர்வமா தான் நடக்கும். பெரிய பணக்கார குடும்பத்து பொண்ணுன்னே, தன்னோட பொண்ணு அந்தஸ்துக்கு குறையாத இடத்துக்கு போய் சேரணும்னாவது அப்பாவுக்கு அக்கறையோ கவலையோ இருக்காதா? நம்மூர் பணக்கார மாதிரி 24 மணி நேரமோ நாங்க பணமுள்ளவா, தனி அந்தஸ்துள்ளவா, தனி ஜாதி, தனி ரகம்னே நினைச்சுட்டு இருக்க அங்க அவளுக்கெல்லாம் தெரியாது. பணங்கிறத ஒரு வசதியா நினைச்சுப்பாளே ஒழிய வரப்பிரசாதமா நினைச்சு கர்வம் பிடிச்சு அலைய மாட்டான். நீகுரோவை காதலிச்சு வெற்றி கண்ட பணக்கார குடும்பத்து வெள்ளைப்பெண் உண்டு. அந்த காதல் பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் எந்த விரோதத்தையும் உண்டு பண்ணதில்லை. இதுல ஒளிவு மறைவுகள், இலை மறைவு, காய் மறைவு எதுவும் கிடையாது. இவனை நான் காதலிக்கிறேன் என்று தன் தாய் தந்தையிடம் தன் காதலனை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தும் துணிவும் நேர்மையும் ஒரு பெண்ணுக்கு அங்கே உண்டு. கமலியை பொறுத்த மட்டிலே இந்தியன் ஸ்டீஸ் ஃபேக்கல்ட்டியில் ரவியிடம் இன்ட்ராலஜி படிக்க வந்தபோது அவளாகவே விரும்பி ரவியால் வசீகரிக்கப்பட்டுத்தான் அவனை காதலிச்சிருக்கா. இத அவளே என்கிட்ட மனசு விட்டு சொன்னாமாமா. இனிமே யார சொல்லி என்ன பிரயோஜனம்மா? நான் என் தலையில தான் செருப்பாலே அடிச்சுக்கணும். ரவிய நான் பிரான்ஸுக்கு உத்தியோகம் பார்க்க போகவே விட்டுருக்கப்படாது. நீங்க சொல்றது வேடிக்கையாத்தான் இருக்கு சர்மா. இன்னும் கொஞ்ச நாளி போனா அவனை நான் பெத்தே இருக்கப்படாதுன்னு கூட வருத்தப்படுவேள் போல இருக்கே என்று சிரித்து கொண்டே மெல்ல கேட்டார் வேணுமாமா. சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் சர்மாவே தொடர்ந்து பேசலானார். நீங்க ரெண்டு பேரும் இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன் சொல்லுங்கோ. இந்த லெட்டருக்கு பதில் எழுதணுமா வேண்டாமா? வர சொல்லி எழுதவும் எனக்கு பிரியமில்லை, வர வேண்டாம்னு சொல்லி எழுதவும் என் மனசுல துணிவில்லை. சொந்த பிள்ளைய வர வேண்டாம்னு எழுதுறதுக்கு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அப்படி எழுதுற அளவுக்கு அவன்தான் பெருசா என்ன தப்பு பண்ணிட்டான்? இதுவரை பைத்தியம் ஒன்னும் பிடிக்கல. நீங்களும் அவனும் படுத்துற பாட்டை பார்த்தா இனிமேல் தான் அதெல்லாம் பிடிக்கணும். ஏன் இப்படியெல்லாம் பேசுறல் சர்மா? உங்களுக்கு பகவான் கிருபையில ஒரு குறையும் வராது. எல்லாம் தெய்வ சங்கல்பப்படி நல்ல விதமா நடக்கும். தயவு பண்ணி கொஞ்சம் நான் சொல்றத இப்ப பொறுமையா கேட்கணும் நீங்க என்று இதமாக ஆரம்பித்தார் வேணுமாமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.